ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், அல்லாஹும்ம பாரிக் ஃபீ உம்மத்தி ஃபீ புகூரிஹா, யா அல்லாஹ் எனது உம்மத்துடைய காலை பொழுதுகளில் பரக்கத்து செய்வாயாக, எனது உம்மத்துடைய காலை பொழுதுகளில் பரக்கத்து செய்வாக என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள். நபி அவர்கள் காலையில் ஒரு துஆ கேட்பாங்களே, அந்த துஆவில் ஒரு வார்த்தை வரும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸல் வஸூஇல் கிபர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிபர், நபியர்கள் ஒவ்வொரு நாளும் காலையில கேட்கிறது அல்ல, அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி துஆ கேட்பமே, அதுல ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க காலை பொழுதுல, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் கஸல், யா அல்லாஹ் சோர்வு சோம்பேறித்தனத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஏன்னா அந்த லைஃப் ஒழுங்கா போகணும்னு அன்றைக்குள்ள நாள்ல அதுக்கு பாதுகாப்பு தேடுவாங்க ரசூலுல்லாஹ். பாதுகாப்பு தேடுகிறேன், தள்ளாடும் முதுமையை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். ஈவினிங்ல என்ன கேட்பாங்க, யா அல்லாஹ் இந்த மாலை பொழுதில் சோர்வு நேரத்தை சோர்வை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன், இரவு உற்சாகமா இருக்கணும்டா. இந்த துவா கேட்கிறோமா, யா அல்லாஹ் எல்லாத்தையும் கேட்கிறோம், உற்சாகத்தையும் சோர்வு இல்லாம போகணும்னு கேட்டிக்கிறமா, குறவுலையும் குறவு. துவா கேட்கிறவங்களுக்கு அது அர்த்தமும் இல்லாம தான் நிறைய பேர் என்ன செய்யறாங்க, துவா கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கேட்ட பிரார்த்தனைகள் இது உண்டு. அது மாத்திரமல்ல, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க புகாரில் வரக்கூடிய செய்தி 2679 இலக்கம், நான் நபி அவர்களோடு பனு ஹைபருக்கு போய் கொண்டிருந்தேன், நபி அவர்கள் அதிகமாக கேட்ட துவாவாக இது இருந்தது. எந்த துவா, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம்மி வல் ஹசன் வல் அஜ்ஸி வல் கஸல் வல் ஜுபுனி வல் புகுல் வதலஅத்தைனி வகலபத்தி ரிஜால். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி கேட்ட துவாதாக இருந்தது. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹம், ஹம்ண்டா என்ன, இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ, இந்த பிரச்சனை என்ன செய்யறது அப்படி என்ற ஒரு கவலை உங்களை வாட்டிக்கிட்டே இருக்குமோ, இதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஹசன், நேத்து அப்படி நடந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்க கூடாது அப்படின்னு மனசு கவலைப்படுமே, அவைகளை விட்டு நான் என்ன செய்யறது, கவலை தானே, அவைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதே போன்று வல் அஜிஸ், இயலாமை சோர்வு, இதை விட்டு நான் என்ன செய்கிறேன், பாதுகாப்பு தேடுகிறேன். வல் கசில், சோம்பேறித்தனம், சோர்வு சோம்பேறித்தனம், இவைகளை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். வல் புகுல், அதே போன்று கஞ்சத்தனம், பாதுகாப்பு தேடுகிறேன். வல் ஜுபுன், கோழைத்தனம், கடன் நெருக்கடி, வகலபத் ரிஜால், பிறர் என்னை மிகைப்பது, என் ஆளுமை குறைந்து போவது, இதை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அப்புறம் ரசூலுல்லாஹ் அதிகமாக கேட்ட துவால மினல் அஜிஸி வல் கஸல், விளங்கிட்டா, சோம்பேறித்தனம், அதே போன்று சோர்வு, ஜுபன் கோழைத்தனம், எதிர்கொள்ள இயலாதது, கலபத்து ரிஜால், நபர்கள் மிகைப்பது, கடன் நெருக்கடி, தன்னை ஆளுமையை பாதிக்கக்கூடிய எல்லாவற்றை விட்டு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க, நிறைய துவா கேட்டாங்கன்ற செய்தியை நாங்கள் என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அப்ப அன்புள்ள சகோதர, இரவுல தொழுவது, காலையில உரிய நேரத்தில் எழும்புவது, அதே போன்று இந்த பிரார்த்தனைகளை காலையில செய்வது, அன்றாடம் இந்த துவாவை நாங்கள் என்ன செய்வது, செய்து கொள்வது எங்களுக்கு மிக முக்கியமான அம்சம் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இன்னொரு முக்கியமான ஒரு துவா தான், அதாவது அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹ, யா அல்லாஹ் எனது உள்ளத்துக்கு உரிய இறையச்சத்தை தருவாயாக, வஸக்கிஹா அந்த ஹைருமன் ஜக்காக, அதை நீ தூய்மைப்படுத்துவாயாக, தூய்மைப்படுத்துகின்றவர்களிலேயே நீதான் சிறந்தவன் சிறந்தவன். அதே போன்று அந்த வலியுஹா வ மௌலாஹா, நீதான் அதற்கு பொறுப்பாளன், நீதான் அந்த உள்ளத்துக்கு பொறுப்பாளன் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா கேட்டுவிட்டு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் இல்மின் லா யன்ஃபா, பிரயோஜனம் இல்லாத அறிவை விட்டும் யா அல்லாஹ் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் கல்பில்லா யஹ்ஷா, இறைவனை அஞ்சாத இதயத்தை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் நஃப்ஸில்லா தஷ்பா, திருப்தி அடையாத மனதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஒமின் தஅவத்தில்லா யுஸ்தஜாபுல்ஹா, பிரயோஜன அதாவது அங்கீகரிக்கப்படாத பிரார்த்தனையை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்றாங்க, துவா கேட்கிறாங்க. அப்ப அன்புள்ள சகோதரர்களே, துவா கேட்டல், அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் சோர்வை இல்லாமல் ஆக்கணும் என்று துவா கேட்கிறதுக்கு இது உற்சாகத்திற்கான மிக முக்கியமான வழிகளுள் ஒன்று என்பதை நாங்கள் என்ன செய்யக்கூடாது, மறந்து விடக்கூடாது.